Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Admissions open for BCom, BSc, BBA, BCA and VISCOM. Apply now. பா ரஞ்சித்தோட டைரக்ஷன்ல பாக்ஸிங் மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் சார்பட்டா பரம்பரை. இந்த சார்பட்டா பரம்பரை திரைப்படத்துல டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஆர்யாவை எப்படிலாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த டான்சிங் ரோஸ் கேரக்டர்ல நடிச்சிருந்த சபீருடைய ஆக்டிங் டேலண்டையும் பல பேரும் வியந்து பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற கேரக்டர் டைரக்டர் பா ரஞ்சித் எங்கிருந்து பிடிச்சாருப்பா அப்படிங்கிற தகவல்கள் இப்ப வெளியாயிட்டு இருக்கு. பாக்ஸிங் போட்டியை பொறுத்த வரைக்கும் உண்மையான டான்சிங் ரோஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா பிரின்ஸ் நசீம் அப்படிங்கிறவரு. குத்துச்சண்டை போட்டியில எதிரிகளை வீழ்த்துறதுக்காக பல தந்திரங்களை இவர் கடைப்பிடிச்சாரு. அதுல ஒண்ணுதான் இந்த டான்ஸ். டான்ஸ் ஆடிக்கிட்டே சண்டை போடும் போது தன்னோட எதிராளியுடைய கவனத்தை ஈஸியா திசை திருப்ப முடியுமா, அதுக்காக தான் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாக்ஸிங் விளையாடுவாரா. இவருடைய காலும் கையும் நடனம் ஆடும் போது ஒரு நொடியில எதிராளியை தாக்கிட்டு தந்திரமா இவரு ஜெயிச்சிருவாரா. சோ இவரை வச்சுதான் அந்த டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற கேரக்டரையே பா ரஞ்சித் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உண்மையான டான்சிங் ரோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரின்ஸ் நசீம் வீடியோ இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே வரலாக தொடங்கியிருக்கு. இது போக படம் ஃபுல்லாவே டான்சிங் ரோஸ் பத்தி அதிகமா பேசப்பட்டதுனால இந்த கேரக்டருக்காகவே பிரத்யேகமா நீங்க ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு பா ரஞ்சித்துக்கு பல ரிக்வஸ்டும் போயிட்டு இருக்கான். இந்த படத்துல டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருந்த ஷபீர் ஒரு நாடக கலைஞரா, அது மட்டும் இல்லாம பார்க்கவூர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சண்டை கலையிலையும் தேர்ச்சி பெற்றவரா. சோ அதனாலயே இந்த கேரக்டருக்கு இவர் பக்காவா பொருந்திட்டாரு. 2014 லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் டைரக்ஷன்ல நெருங்கி வா முத்தமிடாதே அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு இவர் அறிமுகமானாரு. ஜெயம் ரவி நடிச்சிருந்த அடங்கமரு, ரஜினிகாந்த் ஆக்டிங்ல கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணிய பேட்ட படத்திலையும் நவாசுதீன் சித்திக்கினுடைய மகனா இவர் நடிச்சிருந்தாரு. அண்ட் சார்பட்டா பரம்பரைக்காக இவர் ஒர்க் அவுட் பண்ணும்போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேர் அசந்து போயிருக்காங்க. பா வாட் அ டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்லியும், இந்த லெக் மூமெண்ட்டுக்காக இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லியும் பல பேர் ஆச்சரியமா பார்த்த அந்த பிராக்டிசேஷன் வீடியோ உங்களுக்காக. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிசிஏ அண்ட் விஸ்காம். அட்மிஷன் என்கொயரிக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.